இந்த பலாப்பழம் அல்வா செய்யும் போதே நம்ம வீடு மட்டும் இல்லைங்க, நாலு வீடு தள்ளி நல்லா வாசனை வரும். இதே மாதிரி பலாப்பழம் அல்வா செஞ்சு பாருங்க, ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். வணக்கம். இன்னைக்கு மதுரை தங்கம் விட்டு சமையல என்ன பார்க்க போறோம்டா, இந்த பலாப்பழத்தை வச்சு ஒரு அல்வா தாங்க பண்ண போறேன். வாங்க பார்க்கலாம். பலாப்பழத்துல வந்து அதில் உள்ள கொட்டையெல்லாம் எடுத்துட்டு சதையை மட்டும் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து குக்கரில் வந்து வேக வச்சுக்கலாம். அரை டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டும். பலாப்பழம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஆறின பின்னாடி மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. அந்த பலாப்பழத்தை மட்டும் எடுத்துக்கலாம். கடாய் வந்து நல்லா ஹீட்டான பின்னாடி ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் அரைச்ச அந்த பலாப்பழ விழுதை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அந்த பலாப்பழத்தை. அடிபிடிக்காமல் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பலாப்பழத்தை வந்து நல்லா நெய்யிலி நல்லா வதக்கியாச்சு. இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்குறேன். இப்போ பலாப்பழம் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரெண்டு ஏலக்காய் அடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கலாம். லாஸ்டில் இன்னும் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் வந்து அல்வா செய்யறதுக்கு வந்து நாலு ஸ்பூன் அளவு வந்து நெய் தாங்க தேவைப்பட்டது. பாருங்கள் அல்வா வந்து அப்படியே ஒன்று திரண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். பாருங்கள் சூப்பரான பலாப்பழம் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.